ஷைனிஸ் பேட்ரிஸ் இன்னைக்கு வந்து பால்சம் செடியை பத்தி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பால்சம் செடிகளை பத்தி தான் நான் ஷேர் பண்ண போறோம். என்னது பாத்தீங்கன்னா, பால்சம் சொல்லும் போது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல வந்து ஆர்டினரி பால்சத்துல ஒரு 4-5 கலர்ஸ் என்னோட வீட்டில் இருக்கு. நிறைய இருந்தது, பட் ஒரு சில காரணத்தால் என்னால் வந்து அது கீப் அப் பண்ண முடியல. அதனால இருக்கக்கூடிய பால்சம் செடிகளை ஃப்ளவர்ஸ் உள்ளதும் இல்லாத ஏரியில் இருக்கக்கூடியதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே இருக்கக்கூடிய பால்சம் செடியை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பாருங்க, இவ்வளோ நல்லா பெருசாக ஆண்டு நல்லா வளர்ந்துருக்குது. பால்சம் செடி நல்லா ஆண்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இருக்கு, ஃப்ளவர்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடடாக தான் சன்லைட் வருது. அதனால்தான் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து இந்த ஏரியாவில் வச்சுருக்கக்கூடிய பிளான்ஸில் வந்து ஃப்ளவர்ஸ் கம்மியாகிறதுக்கான ரீசன். அப்போ ஒரு செடியை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வீடியோலையுமே ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஒரு பிளான்ட்டுக்கு வந்து மெயினாக வந்து சன்லைட் அவசியம் தேவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டோட அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட் பார்த்தா இந்த மாதிரி கட்டியான ஸ்டெம்மாக இருக்கும். தண்ணி வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. பட் ஒரு நாளைக்கு நம்ம வந்து அளவான தண்ணி தான் ஊற்றுறோம். ரொம்ப கம்மியாக ஊற்றினாலும் செடி வந்து காஞ்சி போயிடும். அப்புறம் பார்த்தா இந்த செடியை பொறுத்த வரைக்கும் மழையிலலாம் வச்சுட்டிங்கன்னா செடி அப்படியே பட்டு போயிடும். என்னுடைய நிறைய எல்லாம் பிளான்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பட்டு போயிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேங்கிங்கிலுமே நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி அழகழகாக ஹேங்கிங்கில் பார்ஷலான சன்லைட் கிடைக்கும். அப்புறம் தொட்டியில் நல்ல வெயிலான ஏரியாவில் வச்சாலுமே வந்து நமக்கு வந்து இந்த பிளான்ட் வந்து நல்லா அழகழகான ஃப்ளவர்ஸ், கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் நம்ம வீட்டில் வந்து டெய்லி நம்ம மார்னிங்கில் பார்க்க முடியும். இப்படியே ஒரு பிளான்ட் நர்சரின்னு வாங்கிட்டு வந்தீங்கன்னா திருப்பி நிறைய பிளான்ட்ஸ் எப்படி உருவாக்குறது அதுதான் காமிக்க போகிறேன். வாங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ளவர்ஸ் பாருங்க. இந்த தொட்டியில் பார்த்தா ரெண்டு கலர் வச்சுருக்கோம், நல்ல ரோஸ் கலரு, ஆரஞ்சு கலர், அப்புறம் பார்த்தா அதை பட்ரோஸ் கலரு, அந்த மாதிரி வச்சுருக்கோம். இனி நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளான்ட்லேருந்து நம்ம சின்ன சின்ன இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் கட்டிங்ஸ் எடுத்து எப்படி அடுத்த ஒரு பிளான்ட்டை உருவாக்க முடியும் பாருங்கள். இந்த அளவுக்கு போதும் நம்ம ஒரு பிளான்ட் உருவாக்குறது. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு நம்ம கட்டிங்ஸ் எடுத்துருவோமா, ரொம்ப முத்தின கட்டிங் தேவையில்லை, நம்ம வந்து சின்ன சின்ன கட்டிங்ஸே போதும். இந்த அளவுக்கு கூட நம்ம வந்து இது பண்ணி நான் இந்த மாதிரி வச்சு நிறைய பிளான்ட்ஸ் உருவாக்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த கட்டிங்ஸில் இருக்கக்கூடிய இதனுடைய தண்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளவு தண்ணி விழுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து நம்ம வந்து மண்ணில் ஊனி வைக்கும்போது இந்த லீவ்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். ஏன்னா மண்ணுக்குள்ளே இந்த இது போகும்போது, ஸ்டெம் போகும்போது அந்த லீவ்ஸில் வந்து இந்த இலை பட்டுட்டிங்கன்னா அது வந்து அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால வந்து நம்ம வந்து இந்த லீவ்ஸ் எல்லாமே முதல்ல எடுத்துருவோம். இனி ஒரு சின்ன பழைய பாட்டு, பிளான்ஸ் வாங்கும்போது நமக்கு கிடைக்கிதில்ல அந்த மாதிரி ஒரு பாட்டு, இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக வந்து எல்லா பிளான்ஸுக்குமே வந்து ஒரு ரூட்டீன் இது வந்து தேவை. இப்போ நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து அலோவிரா சோத்துக்கத்தலை, இதில் வந்து டிப் பண்ணி இப்படியே டிப் பண்ணிட்டிங்கன்னா அந்த இது வந்து சரியாயிடும். இதுதான் நான் இன்றைக்கி ரூட்டிங் ஏஜெண்டாக எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து இப்படியே டிப் பண்ணிட்டு இப்படியே ஒரு சின்ன ஹால் போட்டு அவ்வளோதான். இது வந்து எனக்கு வந்து சாதா மணல் கிடைக்கல, அதனால வந்து எம்சாண்ட் தான் போட்டிருக்கோம். எந்த இதானாலும் இ மணலை பொறுத்த வரைக்கும் வேரோட்டம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப குணமான விஷயம் வந்து சாதா சகதியான மண்ணினாலும் மணல் தான் ரொம்ப நல்லது. அதனால மேக்ஸிமம் நான் வேரோட்டத்துக்கு ரோஸ் கட்டிங்ஸ் ஆனாலும் செவந்தி ஆனாலும் சைனீஸ் பால்சம், ஹிபிஸ்கஸ் எல்லாமே வந்து நான் வந்து பியூர் மணலில் தான், பியூர் மணல்னு சொன்னால் எம்சாண்ட் ஏதோ ஒரு மணலில் வேரோட்டம் கிடைக்கிறதுக்காக ஏரேஷன் கிடைக்கணும் அப்போ தான் இது. இப்போ நான் வந்து இப்படியே இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் வாட்டர், எந்த பிளான்ட்டுமே புதுசாக இது பண்ணிங்கன்னா நல்லா வாட்டர் ஊற்றணும். அப்புறம் இது என்ன பண்ணணும், நிழலான இடத்துல 2 weeks வைக்கணும். இந்த மாதிரி நான் ஒரு மாதம் முன்னாடி 2 வாரம் முன்னாடி எல்லாம் வச்ச பிளான்ஸில் வேர் வந்திருக்குதான்னு பார்க்கலாமா. வாங்க இப்போ பாருங்கள்,
இந்த தொட்டியில் வந்து இதே மாதிரி செய்யும். நான் வந்து ஒரு மாதம் முன்னாடி வச்ச பிளான் இதுதான் பார்த்தீங்களா. நிறைய பிளான்ஸை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பு தான் வச்சோம். இது வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடுவோம் இதில். பாருங்க எந்த அளவுக்கு வேறு இருக்குன்னு நான் கழுவி காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம மக்கள் வந்து சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே பார்த்தீங்களா. இப்படி வேறு இந்த அளவுக்கு வேறு வந்து நம்ம வந்து நமக்கு கிடைக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நர்சரியில் போய் அடிக்கடி நம்மளால் பிளான்ஸ் வாங்க முடியுமா? ஒரு பிளான்ட் நர்சரின்னு வாங்கிட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரூட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் வந்து இனி நல்ல ஒரு பாட்டிங் பீஸ், அதாவது நல்ல ஒரு கலவையை ரெடி பண்ணி பாருங்கள் இவ்வளவு வேறு இருக்குது ஃப்ரூட்டு. இனி இதனை வந்து நல்லொரு கலவையை ரெடி பண்ணி நம்ம வந்து ஓரோரோ போட்டில் வச்சுட்டிங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான செடி கிடைக்கும். இந்த பிளான்ஸில் வந்து இவ்வளோ வேர் இருக்குது. இதில் நல்லொரு பாட்டிங் மிக்ஸ், அதாவது ரெட் சாயில், மணல், கொக்கோ வீட்டு, அப்புறம் வந்து கொக்கோ வீட்டு கொஞ்சம் போதும், என்னன்னு கேட்டிங்கன்னா இது தண்ணி ரொம்ப எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கலவையை ஒரு பாட்டிங் மிக்ஸை ரெடி பண்ணி நான் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறம் என்னோடய வீடியோ இவ்வளோ பேரை பார்த்துட்டு இருந்தேன் எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சிட்டிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.